வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசும் எதிர்க்கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பிரதமரின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா ஆகியோர் உயர்மட்ட ஆலோசனை. ஐரோப்பிய யூனியன் மற்றும் உலக வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த 16 நாடுகளிடையே உலக வர்த்தகத்தை நெறிப்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. நியூசிலாந்து இந்தியா இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி நாளை ஆக்லாந்தில் நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசும் எதிர்க்கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 71வது குடியரசு தினம் நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் இன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். நாட்டில் சுதந்திரமான ஜனநாயகத்தை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். நீதி, சுதந்திரம், சமூக உரிமை மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை அரசியலமைப்பு உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய அரசியலமைப்பு கொள்கைகளை பின்பற்றுவது எளிது என்று அவர் கூறினார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தின கொண்டாட்டங்களை குறிப்பிட்ட அவர், அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு ஏராள திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர், குடிமக்கள் இதனை தாமாக முன்வந்து இயக்கமாக உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பில் ராணுவத்தினர், துணை ராணுவப் படையினர் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பிற்கு தலை வணங்குவதாக அவர் கூறினார். நாட்டின் இளம் தலைமுறையினர் அனைத்திலும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்றும், அவர்களால் புதிய இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அகலி பீடி தேச கே ஆதாரபூத் மூல்யோ மே கெஹரி ஆஸ்தா ரக்தி ஹை. ஹமாரி யுவாவோ கே லியே ராஷ்ட்ர சதைவ் சர்வோபரி ரஹதா ஹை. முஜே இன் யுவாவோ மே ஏக் உபர்தே ஹுயே நயே பாரத் கி ஜலக் திகாய் தேதி ஹை. ராஷ்ட்ர நிர்மாண கே லியே மகாத்மா காந்தி கே விசார் ஆஜ் பி பூரி தரஹ சே பிராசங்கிக் ஹை. காந்தி ஜி கே சத்ய ஔர் அஹிம்சா கே சந்தேஷ் பர் சிந்தன் மனன் கர்னா ஹமாரி தினசர்யா கா ஹிஸ்ஸா ஹோனா சாஹியே. சத்ய ஔர் அஹிம்சா கா உன்கா சந்தேஷ் ஹமாரே ஆஜ் கே சமய மே ஔர் பி அதிக ஆவசியக் ஹோ கயா ஹை. கிசி பி உத்தேஷ் கே லியே சங்கர்ஷ் கர்னே வாலே லோகோ விசேஷ ரூப் சே யுவாவோ கோ காந்தி ஜி கே அஹிம்சா கே மந்திர கோ சதைவ் யாத் ரக்னா சாஹியே ஜோ கி மானவதா கோ உன்கா அமூல்ய உபஹார் ஹை. கோய் பி கார்ய உச்சித் ஹை யா அனுச்சித். நாடு முழுவதும் இன்று 10வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே நாளில் ஏற்படுத்தப்பட்டதை கொண்டாடும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வலுவான ஜனநாயகத்திற்கு வாக்காளர்கள் கல்வியறிவும் விழிப்புணர்வும் என்பது இந்த ஆண்டு வாக்காளர் தினத்தின் மையக்கருத்தாகும். புதுதில்லியில் இன்று தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது. சிறந்த தேர்தல் நடைமுறைக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். வாக்குச்சீட்டில் நம்பிக்கை என்ற நூலின் 2ஆம் தொகுதியின் முதல் பிரதி குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டது. மக்களிடையே வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதில் சிறந்த சேவை செய்த ஊடகத்திற்கான பரிசினை இந்து தமிழ் திசை நாளிதழுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்த பத்திரிகையின் ஆசிரியர் கே அசோகன் இந்த விருதை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், வாக்களிக்கும் உரிமை குறித்து வாக்காளர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். நாட்டு மக்களுக்கு வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அவர், இன்றைய அளவிலும் சில வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான முக்கியத்துவம் குறித்து தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். இதுகுறித்த முறையான விழிப்புணர்வு தேவை என அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் ஜனநாயகம், தேர்தல் நடைமுறை மற்றும் வாக்காளர்களே நமது பெருமை என அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பங்கேற்றார்.
பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிரேசில் அதிபர் ஜாயிர் போசோ நாரோவுக்கும் இடையே இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுக்களை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் பொருளாதாரம், உயிரி எரிசக்தி ஒத்துழைப்பு, கலாச்சார பரிவர்த்தனை, மண்ணியல், தாது வளங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவையாகும். இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு பேசிய பிரதமர் மோடி, பிரேசில் அதிபரின் வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவுகளை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று கூறினார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரேசில் அதிபர் கலந்து கொள்வது நமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கொள்கைகள் அடிப்படையிலானவை என்றும் பிரதமர் தெரிவித்தார். பல்வேறு சர்வதேச அரங்குகளில் இரு நாடுகளும் கூட்டாளிகள் என்றும், மேம்பாட்டு பயணத்தின் பரஸ்பரம் நண்பர்கள் என்றும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தொழிலியல் ஒத்துழைப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்த பிரதமர், இருதரப்பு வர்த்தகத்தில் மேலும் சில வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். மேரே மித்ர ராஷ்ட்ரபதி போல்சோனாரோ ஆர் உன்கே உச்ச ஸ்தரீய டெலிகேஷன் கா மே பாரத் மே ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தா ஹூன். பிச்லே 8 மஹினோ மே यह हमारी तीसरी मुलाकात है. यह हमारे बीच बढ़ती मित्रता और दोनों देशों के बीच गहराते संबंधों को दर्शाती है. வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் இன்று புதுதில்லியில் பிரேசில் அதிபரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம், முதலீடுகள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். முன்னதாக குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்கென போல்சோனாரோ தனது குடும்பத்தினருடன் நேற்று இந்தியா வந்தடைந்தார். தில்லியில் பிரேசில் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிபரை கௌரவித்து குடியரசுத் தலைவர் இன்று விருந்தளிக்கிறார். புதுதில்லி ராஜ்பாத்தில் நாளை நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் நாட்டின் முப்படை பலதரப்பட்ட கலாச்சாரம் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் சிறப்பு விருந்தினராக பிரேசில் பிரதமர் ஜாயர் மெசியாஸ் போல்சோனாரோ ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த அணிவகுப்பில் முப்படை வீரர்கள், நாட்டின் பல்வேறு காவல்துறை மற்றும் தேசிய மாணவர் படை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இது தவிர செயற்கைக்கோளை சுட்டுவீழ்த்தும் வல்லமை படைத்த சக்தி ஏவுகணை, பீஷ்மா டேங்கர், சினோக் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெறவுள்ளன. இதனை முன்னிட்டு தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். 22 அலங்கார ஊர்திகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெறவுள்ளன. யோகா மற்றும் ஆன்மீகத்தின் தனித்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இந்த விழாவில் இடம்பெறவுள்ளது. இந்தியா கேட்டில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியவுடன் குடியரசு தின நிகழ்ச்சிகள் தொடங்கும். பின்னர் விழா நடைபெறும் மேடையில் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இந்த விழாவை CBSE தேர்வில் முதலிடம் பிடித்த 105 மாணவர்கள் கண்டுகளிக்க உள்ளனர். இதேபோல் பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 50 மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ வீரர்களுக்கான சூரிய சக்ரா விருதுகள் 6 அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 19 அதிகாரிகளுக்கு பரம் விசிஷ்ட் சேவா பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 151 அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பிரதமரின் முதன்மைச் செயலாளர் PK மிஸ்ரா ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. இந்த தொற்று குறித்த சோதனைகள் 96 விமானங்களில் வந்தடைந்த 20,844 பயணிகளும் நடத்தப்பட்டிருப்பதாகவும், 7 விமான நிலையங்களில் நடைபெற்று வரும் கொரோனா வைரஸ் பரிசோதனை தற்போது மேலும் 12 விமான நிலையங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே சீனாவிலிருந்து இந்தியா வந்த 7 பயணிகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இவர்களின் ரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன.
புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஆகிய 7 முக்கிய விமான நிலையங்களில் தர்மல் பரிசோதனை மூலம் பயணிகளிடம் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பு குறித்த தகவல்களை தெரிவிக்க 24 மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ள தொலைபேசி எண்ணை அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை நடத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ராவும் அதிகாரிகளுடன் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக விமான நிலையங்களில் எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். இதனிடையே சீனாவில் இந்த வைரஸ் தாக்குதலுக்கு 41 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் கரோனா வைரஸ் தொற்று 1287 பேரிடம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் 237 பேர் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும் சீன நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் பல மாகாணங்கள் மற்றும் பீஜிங், ஷாங்காய், வூகான் உள்ளிட்ட மாநகராட்சிகள் ஆகியவற்றில் மிக உயர்நிலையிலான சுகாதார அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாகாணங்களில் இந்த தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சீனாவின் அமைச்சரவை என கருதப்படும் சீன நாட்டு அரசு சபை தன்வசம் எடுத்துக் கொண்டுள்ளது. கரோனா வைரசிற்கு எதிரான தடுப்பூசி எதுவும் இல்லாத நிலையில் மருத்துவமனைகள் சீன பாரம்பரிய மருந்துகள் உட்பட நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த நோய் தொற்றை அடுத்து சீன அரசு வூகான் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு போக்குவரத்து தடை விதித்துள்ளது. இதனால் 56 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் வைரஸ் தாக்குதலை தடுக்க அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, தாய்லாந்து, வியட்நாம், நேபாள், தைவான், சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் ஓரிருவருக்கு வைரஸ் தாக்குதல் பாதிப்பு உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நிர்பயா வழக்கில் மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ்குமார் தமது கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை எதிர்த்து மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். முகேஷின் வழக்கறிஞர் பிருந்தா குரோவர் இதனை தெரிவித்தார். இவரையும் சேர்த்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 குற்றவாளிகளின் தண்டனையை பிப்ரவரி 1 தேதி காலை 6 மணிக்கு நிறைவேற்றுவதற்கு வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்திபுரா நகரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்குள்ள டெரல் பகுதியில் அரிவாரி என்னும் இடத்தில் இன்று காலை நடத்திய ஆய்வின்போது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை நேரிட்டது. நீண்ட நேரம் நீடித்த இந்த சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அஸ்ஸாமில் செயல்பட்டு வரும் தடை செய்யப்பட்ட தேசிய ஜனநாயக முன்னணி என்ற அமைப்புடன் மத்திய அரசு ஒப்பந்தம் ஒன்றை செய்யவுள்ளது. அங்குள்ள போடோ பழங்குடியினருக்கு அரசியல் அதிகாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்யவுள்ளது. நாளை மறுநாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஆகியோர் முன்னிலையில் தேசிய ஜனநாயக முன்னணி இயக்கத்தைச் சேர்ந்த 4 பிரிவினருடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறியுள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய திருநாடு குடியரசாக உருவெடுத்த இந்நாளை ஆண்டுதோறும் பெருமையுடன் போற்றி சிறப்பித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு உருவாவதற்கு உன்னத பங்களிப்பு செய்த விடுதலை போராட்ட வீரர்கள், சட்ட மேதைகள் ஆகியோரின் தியாகத்தை இந்நாளில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார். நம்முடைய ஒருங்கிணைந்த ஆற்றல் அனைத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்போம் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளை மாநில அமைச்சர்கள் பி தங்கமணி, கே ஏ செங்கோட்டையன், வே சரோஜா, சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், கே சி கருப்பண்ணன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டில் 600 மேற்பட்ட காளைகளும் 500 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டின் போது காவல் உதவியாளர் ஒருவர் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் போட்டியில் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளை அமைச்சர்கள் வழங்கினார்கள். முன்னதாக அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை அனைவருக்கும் செய்து வைத்தனர். ஆச்சரம் ஆச்சரம் வாட 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 சொட்டு
புரிஞ்சா தப்புறா சிங்கம்டா சிங்கம்டா தமிழ்நாட்டுல பிறந்தேன் அது அந்த ஆம்சம்டா ஆம்சம்டா ரெண்டு பேச கொடுப்பா என்னப்பா ஆச்சார ஆறு ரோஸ்டாப்டா. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நேரத்தை வீணடிக்காத நடுநிலை தவறாத புதுகை தொலைக்காட்சியின் விரிவான செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, பகல் 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூபில் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்க்க தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐரோப்பிய யூனியன் மற்றும் உலக வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த 16 நாடுகள் பலதரப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உலக பொருளாதார மாநாட்டின் வருடாந்திர கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் தீர்வு காணுதலுக்கான சட்டவிதி 25 அடிப்படையில் இந்த தீர்மானம் உருவாக்கப்பட்டுள்ளது. சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளன. துருக்கியின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளது. மேலும் 55 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 3 நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டதாக ஐரோப்பிய மெடிட்டேரியன் நில அதிர்வு ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக துருக்கி அதிபர் ரிசப் தாயப் ஏர்டோகான் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் உள்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் நிலநடுக்கம் பாதித்த பகுதிகளில் மீட்பு உதவி நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்காக விளையாட்டு மையங்கள், பள்ளிகள், விருந்தினர் இல்லங்கள் ஆகியன திறந்துவிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான ஒப்பந்தத்தில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் கையெழுத்திட்டுள்ளார். இதனையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை இங்கிலாந்து இந்த அமைப்பிலிருந்து வெளியேறும். இது நாட்டிற்காக ஒரு அருமையான தருணம் என்று குறிப்பிட்ட போரிஸ் ஜான்சன், இதையடுத்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விவாதங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். முன்னதாக நேற்று பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த உடன்பாடு குறித்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நாளை மறுநாள் வாக்கெடுப்பு நடைபெறும். இதனையடுத்து இம்மாதம் 31 நள்ளிரவு இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகிவிடும். இலங்கை உள்நாட்டுப் போரில் காணாமல் போனவர்கள் பற்றியே தேவையான புலனாய்வு நடத்திய பிறகுதான் மரணச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியிருக்கிறார். 30 ஆண்டுகள் நடைபெற்ற எல்டிடிஇ போரின்போது காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் பற்றிய மரணச் சான்றிதழ் வழங்கும் முன் இந்த பரிசீலனை நடைபெறும் என்றார். இந்த வகையில் ஊடகங்களில் வந்துள்ள செய்திகளை தெளிவுபடுத்தும் வகையில் அதிபரின் ஊடகப்பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டுப் போரில் காணாமல் போனதாக பட்டியலிடப்பட்டுள்ள 20,000 பேர் இறந்துவிட்டதாக அதிபர் கூறியதாக ஊடகங்களில் வந்துள்ள செய்தி முழுமையானது அல்ல என்றும் இவர்கள் சார்ந்த மரணச் சான்றிதழ் வழங்கும் முன் தேவையான புலனாய்வு நடத்தப்படும் என்று அதிபர் கூறியதை இந்த ஊடகங்கள் மறைத்துவிட்டதாக அதிபரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். உலக தமிழ் மாநாடு இம்முறை தமிழகத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது என மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மா. ப. பாண்டியராஜன் கூறியுள்ளார். ஆவடியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளில் இன்று அவர் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறை ஆகியவற்றிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். திருவள்ளூரில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புல்லரம்பாக்கம் காவல் நிலையம் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
வாக்காளர் பட்டியலில் பெயர் இணைப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி திருவள்ளூர் வட்டாட்சி அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. அரியலூரில் வாக்காளர் தினத்தையொட்டி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒன்றில் தொடங்கிய இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். பேரணி மாதா கோவில், தேரடி, சின்னக்கடை தெரு பேருந்து வழியாக சென்று அண்ணா சாலையில் நிறைவடைந்தது. பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பார்வையற்றவர்களுக்கு கைபேசி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் தொண்டு அமைப்பும் இணைந்து பார்வையற்றவர்கள் 200 பேருக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கைபேசிகளை வழங்கியது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை முதன்மை செயலாளர் பாலச்சந்தர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்வையற்றவர்களுக்கு கைபேசிகளை வழங்கினார். விழுப்புரம் திருச்சி ரயில்வே பிரிவில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை வரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் நாளை மறுநாள் 1:15 தாமதமாக புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் மதுரை பயணிகள் ரயில் நாளை மறுநாள் 2:05 தாமதமாக புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முதல் மனைவி விவாகரத்து பெற்றுவிட்டாலோ அல்லது இறந்துவிட்டாலோ நீண்ட நாட்கள் கணவருடன் வாழ்க்கை நடத்தும் 2வது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தருமபுரியில் கிராம மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் மரணமடைந்த நிலையில் அவரது 2வது மனைவி குடும்ப ஓய்வூதியம் வழங்கக் கோரி உள்ளாட்சி நிதித்துறையிடம் மனு அளித்திருந்தார். 2வது மனைவி ஓய்வூதிய பலன்களை பெற விதிகளில் இடமில்லை என கூறி அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 2வது மனைவிக்கு ஓய்வூதிய பலன்களை தரலாம் என தீர்ப்பளித்தார். புவி வெப்பமயமாவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ரோபோ எந்திரங்கள் மூலம் மரக்கன்று நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை, சேலம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 326 மாணவ மாணவிகள் ரோபோ எந்திரத்தை உருவாக்கி மரக்கன்றுகளை நடச் செய்தனர். இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பேசுகையில் புவி வெப்பமயமாதலை தடுக்க மாணவர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் கோவையில் கட்டுடல் இந்தியா 2020 என்னும் தலைப்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பறை, யோகா, பரதம், கிராமிய கலைகள், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கராத்தே உள்ளிட்டவற்றை காக்கும் விதமாகவும் இளைஞர்களிடம் பாரம்பரிய கலைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை ஆக்லாந்தில் நடைபெறவுள்ளது. நேற்று நடைபெற்ற 20வது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தடகளத்துறைக்கு முழு ஆதரவு அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 1500 பயிற்சியாளர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற தேசிய பெண் குழந்தைகள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வெளிநாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயிற்சியாளர்களை தேர்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விஷயத்தில் நிதி ஒரு தடையாக இருக்காது என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். விளையாட்டு வீராங்கனைகளை பாராட்டிய அவர் ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில்
ஆண்களை விட பெண்கள் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையில் பெண்களுக்கு சமவாய்ப்பு வழங்க வேண்டும் என விளையாட்டு பயிற்சி மையங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய வில்வித்தை சங்கத்தின் மீதான தடையை உலக வில்வித்தை கூட்டமைப்பு விலக்கிக் கொண்டுள்ளதால் இந்திய வீரர்கள் தேசிய கொடியுடன் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தாது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக இந்திய வில்வித்தை சங்கத்தின் மீது உலக வில்வித்தை கூட்டமைப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடைக்கால தடை விதித்தது. இதனால் இந்திய வில்வித்தை வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் தேசிய கொடியோடு பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டு ஒலிம்பிக் கொடியுடன் நடுநிலை வீரர்களாக மட்டுமே பங்கேற்கும் நிலை உருவானது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அச்சங்கத்தின் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசும் எதிர்க்கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பிரதமரின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா ஆகியோர் உயர்மட்ட ஆலோசனை. ஐரோப்பிய யூனியன் மற்றும் உலக வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த 16 நாடுகளிடையே உலக வர்த்தகத்தை நெறிப்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. நியூசிலாந்து இந்தியா இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி நாளை ஆக்லாந்தில் நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் இன்றிரவு 10 மணிக்கு. வணக்கம்.